குஜராத் மற்றும் இமாச்சல பிரதேச சட்டமன்ற தேர்தல்களின் போது பெரும் கார்ப்பரேட் முதலாளிகளிடம் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நன்கொடை என்ற பெயரில் பணம் பெற்றுக்கொள்வதற்காக ரிசர்வ் வங்கி நிர்வாகத்தின் அனுமதியை பெறாமல் எவ்வித ஆலோசனையையும் மேற்கொள்ளாமல் ஒன்றிய மோடி அரசு தேர்தல் பத்திர திட்ட தேதியை நீட்டித்து அறிவிப்பை வெளியிட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் ஒருவர் மூலமாக வெளியாகியுள்ள இந்த விவரம் ஒன்றிய பாஜக அரசு நாட்டின் அரசியலமைப்பு சட்ட நடைமுறைகளையும் அதன் அதிகாரம் பெற்ற அமைப்புகளையும் எந்த அளவிற்கு மலினப்படுத்தியுள்ளது என்பதற்கு முக்கிய உதாரணமாகும். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 பிரிவு 31 ஒன்றிய அரசுக்கு தேர்தல் பத்திர திட்டம் அறிவித்துக் கொள்வதற்கான அதிகாரத்தை வழங்கியுள்ளது. இந்த அதிகாரத்தை தற்போது முற்றிலும் தவறாக பயன்படுத்தி கடந்த நவம்பர் 7 அன்று ஒன்றிய நிதியமைச்சகம் ஏற்கனவே வெளியிட்ட தேர்தல் பத்திர திட்டத்தில் கூடுதலாக 15 நாட்கள் கால அவகாசம் தரப்படுகிறது என ஒரு திருத்தத்தை செய்து புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த புதிய அறிவிப்பின் நோக்கம் குஜராத் மற்றும் இமாச்சல பிரதேச சட்டமன்ற தேர்தல்களையொட்டி பெரும் கார்ப்பரேட் முதலாளிகளிடம் தேர்தல் பத்திரங்கள் என்ற பெயரில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை பெற்றுக்கொள்வதற்கு கால அவகாசத்தை ஏற்படுத்தி கொள்ளவே என்பதை விளக்க வேண்டியதில்லை. வழக்கமாக எந்த ஒரு நபரிடமிருந்தும் தேர்தல் பத்திரங்களை பெற்றுக்கொள்வதற்கான அறிவிப்பை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் மாதங்களில் வெளியிடப்படும். அறிவிப்பை வெளியிட்ட 10 நாட்களில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் எந்த ஒரு கட்சியின் கணக்கிற்கும் எந்த ஒரு நிறுவனமோ தனிநபரோ பணம் செலுத்தலாம். இந்திய அரசியலில் தேர்தல் பத்திரங்கள் என்ற வடிவத்தை சட்டபூர்வமாக்கி பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் ஆளும் வர்க்க கட்சிகளுக்கும் இடையிலான மிக பெரும் அளவிலான பணப்பரிமாற்றத்தை மிக பெரும் ஊழலை அதிகாரப்பூர்வமானதாக மாற்றியுள்ளது பாஜக அரசு. இதில் மிக அதிக பலன் அடைந்ததும் பாஜகவே. மோடி அரசுடன் கூட்டுக்களவாணிகளாக செயல்படும் பெரும் கார்ப்பரேட் கம்பெனிகள் மோடி அரசு வாரி வழங்கும் சலுகைகளுக்கு கைமாறாக பாஜகவுக்கு தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக 1000 கோடிகளை அள்ளி தருகிறார்கள். ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் இந்த கூட்டு களவாணிகள் அரங்கேற்றும் அரசியல் ஊழலில் தற்போது ரிசர்வ் வங்கியையும் ஏமாற்றிட துணை போயிருப்பது தேர்தல் ஆணையம் என்பதுதான் பெரும் அதிர்ச்சி.